அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான விழா உங்களை எல்லாரையும் பார்த்ததில் வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் சமூக வலைதள நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம். ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு வந்து எழில் சார்ன்றது வந்து நான் உங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி, ஏன்னா ஆரம்பத்தில் தீபாவளியிலேருந்து ஆரம்பித்தது. ஏன்னா கூட சுசீந்திரன் இங்கே உட்காந்துருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. எழில் சார் எப்பயுமே எப்படின்னா, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எழில் சாருக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவருடைய படம்னா ஃபுல் த்ரோட் காமெடி இருக்கும். ஒரு 15 காமெடி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஒரு ஷார்ட் வச்சா 15 பேரும் போராடுவான், 15 பேரும் அடித்து தள்ளுவான், கவுண்டர் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அவர் எப்பயுமே கோடம்பாக்கத்தில் ஷூட் பண்ணிட்டா அவர் வந்து போரூரில் உட்காந்துருப்பார். அவங்களே பார்த்துக்கிருவாங்க, அவங்களே பண்ணிடுவாங்க, அவங்களே எடிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வேலையின் வந்துட்டா வெள்ளக்காரன், இப்போ தான் நானும் சுசீந்திரனும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த 18 நிமிஷம் காமெடியுமே சார் பக்கத்திலே இல்லை, அங்கே சூரியகிரி எல்லாம் இருக்காங்களா, ரவி பிரியாணி இருக்காரு, ஓகே அவங்களே எங்கே எடிட் பண்ணுமோ பண்ணிக்குவாங்க, அவங்களே ஆரம்பிச்சிருவாங்கப்பா. அந்த மாதிரி எங்கள் மேலே நம்பிக்கை உள்ள ஒரு அற்புதமான இயக்குனர், வெற்றி படங்களை நிறைய கொடுத்த இயக்குனர். இன்றைக்கு வரையும் கரண்ட்டில் என்ன படம்னாலும் ஒரு காமெடிக்கு வந்து கேரண்டி அப்படின்னா அப்படி ஒரு இயக்குனர். இந்த படம் வந்து அந்த ஜேர்னல்லே தாண்டி வேறு மாதிரி ஒரு ஜேர்னல் உள்ள படம். ஸோ அந்த படத்தில் வேறு யாருமே இல்லை, நான் இருக்கேன் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, இயக்குனர் பார்த்திபன் சார் கூட நான் நடித்தது பயங்கரமான ஹாப்பி. என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, எழில் சார் ரோபோ வேறு யாருமே கிடையாது, உன்னை ஒரு ஆள் தான் போட்டிருக்கேன், கடுகளவு காமெடி வந்துச்சு பின்னிப்பிருவேன் அப்படின்ட்டாரு. என்ன சார் காமெடி இல்லையா அப்படின்னா, பார்த்திபன் சார்கிட்ட சார் இது இந்த ஃப்ரேம்லேயுமே காமெடி வரக்கூடாது, அந்த மாதிரி படம் அப்படின்ட்டார் அப்படின்னு. ஆனால் பார்த்திபன் சாருடைய ஸ்டைல் நமக்கு தெரியும், வார்த்தை வித்தகர், ஒன்றுமே இல்லாத புதுசாக என்னென்ன பண்ணணுமோ இந்த படத்தில் சைலண்டில் ஏன்னா அப்படின்னா தான் பார்த்திபன் சார் வாய்ஸ் வரும், அதனால் சொல்லி காமிச்சேன். யாராவது கைதட்டுவீங்க நினச்சேன், கைதட்டலை. இந்த பாருங்கள் ரோபோ, இந்த ஷார்ட்லாம் நம்ம இப்படி இருக்கோம், நீங்கள் இதை பாருங்கள், பார்த்துட்டு என்னை திரும்பி பாருங்கள், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளையும் எனக்கு ஸ்பாட்டில் வந்து சொல்லி கொடுத்தது பார்த்திபன் சார், அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா வந்து ரெண்டு நாளாக வந்து நாங்கள் ஒரு சின்ன சின்ன வேர்டெல்லாம் யூஸ் பண்ணோம், அது எழில் சாருக்கு தெரியாது. ரெண்டு நாள் ஷூட் முடிஞ்சு, மூணாவது நாள் என்கிட்ட எழில் சார் கேட்குறாரு, ரோபோ நீங்களும் சார் வந்து ஏதோ கூவான்லாம் போட்டு பேசியிருக்கீங்க, அது என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்தேன், ஓ இதைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, இது தெரியாமல் விட்டனே அப்படின்னு பார்த்தா, எடிட் பண்ணி பார்த்தேன், நான் காமெடி எங்கேயும் வரக்கூடாதுன்னு பார்த்தா நீங்கள் பண்ணுற எக்ஸ்பிரஷனே அப்படி இருக்குது, இதே இதில் போயிருங்க அப்படின்னாரு. ஸோ அதுக்கு ஃபுல் க்ரெடிட் வந்து பார்த்திபன் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு. சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா அவருடைய சிங்கிள் ஷாட் படமும் பண்ணியிருக்கேன், அதற்கான மேடை, அந்த மேடையில் வரும்போது அந்த விஷயத்தை நம்ம பேசுவோம். ஸோ இங்கே வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எழில் சாருடைய கம்பெனியில் நான் இருக்கேன்றப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, எழில் சாருடைய ஜேர்னல் ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.